ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏடுச தமிழ் சேனல்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் ஒரு அரண்மனை இருக்குது. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அரண்மனை தான் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அங்கே நிறையா படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதுவும் பம்பாய் படத்தில் அந்த அரவிந்த் சுவாமியா, ஆமாம் அவங்க தான், ஒரு சாங் கூட அங்கே எடுத்துருப்பாங்க. நிறைய இது எடுத்துருப்பாங்க. நான் ஒரு இதுதான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஃபுல்லாக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுவோம். வாங்க. இப்போ டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. நம்ம இப்போ இந்த அரண்மனைக்குள்ளே போக போகிறோம். வாங்க எல்லாம் ஒன்றா போகலாம். போயாச்சு. உள்ளே போகும்போது சின்னோண்டு ஆர்ச்சு மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா ஏதோ வெப்பா ஒரு பேலஸ் மாதிரி அவ்வளோ பெருசு இருக்குப்பா. எவ்வளோ பெருசுங்கிறீங்க, ரொம்ப அவ்வளோ இதாக இருக்குது. ஒவ்வொரு தூணும் இப்படி இருக்குது. நாலு பேர் சேர்ந்து கை கோர்த்து நின்று ஃபுல்லாக அதை ரவுண்ட் பண்ணினா எவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெருசு இருக்குது ஒவ்வொரு தூணும். ஒரு கேப் நிறையா விட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு. விளையாடலாம் போகலாங்களா, ஜாலியாக போனால் நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளவங்க நிறையா போய் போய் பார்க்கலாம் போல். ஏன்னா அங்கே வந்து நிறையா இருக்குங்க. அந்த என்ன சொல்கிறதே, முதுமக்கள் தாலி பானை, அப்புறம் எழுத்து வடிவம், அப்புறம் வரி வடிவம், கல்வெட்டு, ஓலைச்சுவடி எப்போ வந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்குது. அதை திறன்ஸ்லாம் பார்ப்போம். நான் சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. உங்களை நான் ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேன்னு சொன்னேன். ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. நான் வீடியோ மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு தூணு, ஆர்ச்சிவு, அந்த சிற்பம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி புறாலாம் இருக்கும். இப்போ எங்கே போணுச்சுன்னு தெரியல. புறாவே காணும், நிறையா இருக்கும் முன்னாடி. இப்போ எங்கன்னே தெரியல. இவ்வளோ புதுசு இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஓகே. ஓகே, நம்ம ஒரு சைடு தான், ஒரு ஆர்ச்சு சைடு தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. அந்த சைடில் நிறையா இருக்குது. அதுக்கு பேக் சைடுக்கு வந்து நிறையா கல்வெட்டுகள் இருக்குது. அப்புறம் சிலைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? வாங்க என் கூட ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்போதுமே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனலுக்கு. இன்னும் புதுசு புதுசாக நிறையா 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 வீடியோ பார்ப்போம். இதே மாதிரி வெளில போய் போய் நிறையா எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அதையும் போடுவோம். ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. சொன்னேன்னா இங்கே இவ்வளோ தூணுக்கும் அந்த தூணுக்கும் ஒரு 10 அடி கிட்ட கேப் இருக்குண்ணே. இங்கே பாருங்களேன், அப்படியே ஒவ்வொரு கேப்பு விட்டுதான் அந்த அரண்மனை ஃபுல்லாக அந்த ஆர்ச்சு வந்து 10 அடிக்கு அப்புறம் ஒரு அது வச்சு ரெண்டுத்துக்கும் இடையில தான் அந்த ஆர்ச்சு மாதிரியே ஃபுல்லாக கட்டியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ராஜாக்கள் யூஸ் பண்ண சேர்னு நினைக்கிறேன் அங்கே ஒன்று இருக்குது. சரிங்களா, நம்ம வந்து எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே போய் அடுத்தது சேரை போய் நம்ம பார்ப்போம். ஓகே, அங்கே நடந்து கொண்டு போயிட்டே இருக்கோம், அங்கே போய் பார்த்துருவோம் அதையும். அதுக்கிட்டே ஃபுல்லாக ஒரு ஆர்ச் மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்தா ரவுண்ட் அந்த நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சேர் இருக்குது. ஓகேவா, அதான் தான் இப்போ சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த இருக்கு பாருங்க சேர், அழகாக இருக்குல்ல, யாரும் தொட்டுலாம் பார்க்க முடியாது நம்ம ஃபுல்லாக, ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு சிற்பம் மாதிரி ஃபுல்லாக அடிச்சிருக்கான். ஸ்டார்டிங் சொன்னேன்னு தெரில, ஃபுல்லாக சிற்பம் தான், அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க. அழகாக செதுக்கி ஃபுல்லாக ஒரு அரண்மனைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பக்காவாக அங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹைட்டாக தான் இருக்குது. நம்ம வீடு பார்த்தீங்கல்ல, எங்கள் வீடு டூர் அதெல்லாம் லிங்கில் போகிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை பாருங்கள். எவ்வளோ ஹைட்டாக வாரி வந்து எப்படி, எங்கள் வீடு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரில, அதேமாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்குது. எல்லாமே ரொம்ப 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 ஹைட்டில் தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும், நான் சொன்னது இல்லை, எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அடுத்தது நம்ம ஃபுல்லாக வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது, திருமலை நாயக்கர் அரண்மனை அருங்காட்சியகம். அதான் பார்த்திங்கன்னா சொன்னேன்ன சிலை இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பானைலாம் இருக்குது, அப்புறம் ஓடு எழுத்துக்கள் வரி வடிவம், அப்புறம் நிறையா போஸ்ட்டு நிறையா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அரண்மனை அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு இது, செங்கல் பெரிய பெரிய செங்கல் அதெல்லாம் வந்து அதே காலத்தில் உள்ளது, அது எல்லாமே இருக்குது. நான் ஃபுல்லாக என்னென்ன இருக்குதுன்னு அதையும் ஃபுல்லாக நீங்களே பார்த்துக்கோங்க. அதுவும் நான் எல்லா வீடியும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்கள் ஃபுல்லாக அதை பார்த்துக்கோங்க. ஓகே, சொன்ன செங்கல் பார்த்தீங்கன்னா இதுதான், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், சங்க காலர் செங்கல் இதுதான் சொல்லுவாங்க. எவ்வளோ இதாக இருக்குது, அழுத்தமாக இருந்துச்சு, ரொம்ப அழுத்தமாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே தொடங்கல, ஆனால் பார்க்கவே நல்லா இதாக தெரிஞ்சு. ஃபுல்லாக கண்ணாடி தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, இந்த உள்ள வெளிலேருந்து வேணால் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இது எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சொன்னால் இந்த கல்வெட்டுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மாங்குளம் கல்வெட்டுலாம் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் வந்து எழுதி வச்சுருக்காங்க, அதாவது கல்வெட்டில் வந்து எழுதி வச்சோன்னு சொல்லி எழுத்துலாம் பொறிச்சு வச்சுருப்பாங்கள்ல, அதேமாதிரி நிறைய எழுத்துலாம் பொறிச்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து நிறைய பேர் யூஸ் ஆகும், இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக போகிறாங்களா தமிழ்லேருந்து,
அவங்களாம் ரொம்ப இதாக இருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த இதில் போய் நம்ம நிறையா நீங்கள் பார்த்துட்டும் வரலாம், ஏன்னா எல்லாமே குறிப்பிட்டு வச்சுருக்காங்க இந்த காலத்துலேருந்து வந்தது அதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே மேக்ஸிமம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் இருந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி ஓட்டுறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிலாம் இருக்குன்னு சொன்னேன், இந்த இருக்குது பாருங்கள் ஓலைச்சுவடி. அப்புறம் வந்து எழுத்துக்களில் உள்ள சில்லுக்கள் இருக்குது, ஓலைச்சுவடி எழுத்தாணிலாம் இருக்குது இங்கே. அடுத்தது வாங்க பார்ப்போம் என் வேறு என்ன இருக்குன்னு. இதுலேயும் ஏதோ குறிப்புலாம் வச்சுருக்காங்க, ஏதோ எழுத்து மாதிரி இருக்குது. வேறு என்ன இருக்குது பார்ப்போமா, அமைப்புலாம் எப்படி இருக்கும், சும்மா புக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க போல். வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். குளோபிரிய கொள்ளான்னு சின்ன கொள்ளையே தெரில, நேம் மென்ஷன் பண்ணல நினைக்கிறேன். இது ஒரு எழுத்து எழுதி இருந்துச்சு அதில், ஏதோ கல்வெட்டு தான். நான் சொன்னேன்னா முதுமக்கள் தாலி தெரியும்ல, பழைய முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருப்பாங்க, இறந்து போவாங்க வயசானவங்களாம் உயிரோட வச்சு அப்படி புதைப்பாங்க தெரியுமா, அதுதான் அது முதுமக்கள் தாலின்னு சொல்லிட்டு பெரிய பானை சொல்லுவோம்ல, அந்த பானையெல்லாம் அங்கே இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு, எல்லாமே கண்ணாடி இதில் தான் வச்சுருந்தாங்க. அது ஒரு நாலஞ்சு ஃபுல்லாக அந்த நெடுவாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பானை இருந்துச்சு. அப்படியே பார்ப்போமா, அந்த பானை பார்த்தாச்சு, அங்கே உள்ள அந்த ஓடுகள், இந்த ஓடு இருக்குன்னா வரி ஒரு மாதிரி ஓடு, அந்த ஓடுலாம் வந்துருச்சு. ஓடு தான் அழகாக ஒரு ஆய்வு வந்து இருக்குது, எல்லாருமே ஒரு இதாக பத்திரமா வச்சுருக்காங்க. குட்டி பானை இருக்குது, என்ன நிறைய எழுதி வச்சுருக்காங்களா, இன்னும் கல்வெட்டு தாங்க அது எழுதி இருக்காங்க, நிறைய எழுத்துலாம் எழுதி வச்சுருக்காங்க. யாருக்காவது தெரிஞ்சு அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ல ஏதாவது எழுதினா எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு எழுதியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல அந்த இடம்லாம், ஓ நல்ல பிடிச்சி ஒரு நாளைக்கு இங்கே பாருங்கண்ணா எழுதிருக்காங்க. இப்போ இன்னும் கல்வி தான் ஃபுல்லாக தமிழ் எழுத்துக்கிற வளர்ச்சி இருக்குல்ல அது நல்லா இருக்குது பாருங்க. ஆனால் எப்படி ஆனால் இப்படி எப்படி அது எழுதுறதை பற்றி இருக்குது, கல்வெட்டு எழுத்து எழுதுங்கள அதுதான் இருக்குது, அது மட்டும் இருக்குது. ஆனால் இருக்குது அது வந்து கல்வெட்டு எழுத்து நினைக்கிறது வந்து காணாச்சா இருக்குது. அதோட வளர்ச்சிகள் ஃபுல்லாக வந்து தமிழ் எழுத்துக்கு வளர்ச்சி எழுதிருக்காங்கப்பா, அது எந்த ஆண்டு வச்சு எப்படி வளர்ந்து சீமிலேருந்து எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க. பார்த்தோமா அடுத்து என்ன பார்க்கலாம், நான் இந்த அரசியல் கட்டத்துக்குள்ள போயாச்சு, நான் பார்த்துருவேன் வாங்குளம் மூன்றாம் நூற்றாண்டு எழுத்துகள்லாம் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன தமிழ் தமிழ் சங்கங்கள் முதல் இதே கடை சங்கன்னு சொல்லுங்கள், அதில் டீட்டெயில்ஸும் அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லாக கல்வெட்டு தான் எழுதின எழுதிதான் வச்சுருக்கான், ஃபுல்லாக கல்வெட்டு எழுதி வச்சுருக்கோம்ல அதுதான் இருக்குது, இது அதே தான் பார்த்துட்டே வாங்க.
அடுத்ததுக்கு சுற்றி பார்க்க நம்ம வந்துட்டோம் அதே அருங்காட்சியத்துக்கு. வாங்க என்னென்னா இருக்குது, நிறையா இருந்துச்சு, புதுசு புதுசாக நிறையா வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு இருக்குமா, நிறைய குட்டி குட்டி கல்லுலாம் வச்சுருந்தாங்க, நிறையா இருந்துச்சு, எல்லாமே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நிறையா வச்சுருக்காங்க. இது பாருங்கண்ணா, எல்லாமே புதுசாக இப்போ ஆக்கியிருக்காங்க, பெயிண்ட்லாம் பண்ணி பாலிஷ் பண்ணி நீட்டாக இப்போ சூப்பராக வச்சுருக்காங்க. முன்னாடி விட இப்போ கோவலன் இது அந்த இது பார்த்தனா இருக்கலாம், அந்த இது இது வச்சுருக்காங்க, கோவலன் யூஸ் பண்ணது. இது காமிச்சிட்ருக்கணும், காமிச்சிட்டு எல்லாத்தையும் காமிச்சி வச்சு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வெளில போக போகிறோம். ஓகே பாய் பாய். வந்தாச்சு, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்போதும் போலலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.